சரி அடுத்த கொ உங்ககிட்ட இருக்கிறஸ்டான கேரக்டர் எங்கிட்ட இருக்கிற ரொம்ப கெட்ட பழக்கம் பா இது கேரக்டரா என்ன சொல்லுவீங்க கோவம் வர்றத என்னோட கெட்ட பழக்கம் அது வந்து எனக்கே பிடிக்காது இப்பெல்லாம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் வெரி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அமைதியாயிட்டேன் ராயனை பொறுத்த மட்டும் இப்போ வில்லன் அப்படின்னாலே வந்து அவங்க ஒரு ஆக்ரோஷமா ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிறது எந்திரிச்சி வந்து ஃபைட் பண்றது இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சில டயலாக்ஸ் பேசுறது அப்படின்றது எல்லாம் இல்லாம சட்டிலா உக்காந்துட்டே அந்த ஒரு மிரட்டல் ஒரு 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 அண்டர் டோன்லேயே வந்து வாயில் வால்யூமை வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக் டெலிவரி கொடுத்தே வந்து மக்களை மிரட்டுறது ஒரு வில்லனிசத்தை காட்டுறதுங்கிறது அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து கொண்டு வரத்துக்கு எப்படி அந்த ஒர்க் பற்றி சொல்லுங்கண்ணா எனக்கு வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே அதுபோல் எல்லா பெருமையும் என்னுடைய தனுஷுக்கு என்னோடய பிரதர் தனுஷுக்கு தான் அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னார் இவ்வளோ வயசாயும் யூத்தாகவே இருக்கீங்க சார் சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க சார் உங்களை வந்து வயதானவங்க மாதிரி காட்டணும் சார் எனக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னையை வச்சு பார்த்துட்டாரு எனக்கு வெக்கமாக இருக்குது என்னையை இப்படி இருக்க வச்சு இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கார் அப்புறம் உட்காந்து உட்கார வச்சு பார்த்தாரு இப்படி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன சார் பண்ணலாம் அப்புறம் கிட்ட வந்தார் இப்படி இதெல்லாம் சொன்னார் இதை எடுக்கலாமா சார் அப்படின்னாரு இந்த பக்கம் சொட்டை அடிக்கலாமா சார் சரி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நிறையா பார்த்துட்டேன் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டேன் எனக்கு வந்து தனுஷ் வந்து கதை சொல்கிறனால நான் கதையெல்லாம் வேணாம் சார் உங்கள் ஐம்பதாவது படம் நாற்பதாவது படத்தப்போ நீங்கள் மைக்கில் மேடையில் சொல்கிறீங்க என்னுடைய ஐம்பதாவது படம் நான் தான் டைரக்ட் பண்ணுவேன் அந்த படம் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க அதை நான் பார்த்துருக்கேன் அதனால உங்கள்கிட்ட போய் நான் அதில் அந்த படத்தில் நான் இருக்கிறதே பெரிய விஷயம் அது போகணும் சார் என்னைக்கு கூப்பிட்டீங்களே தேங்க்யூ சார் அவர் புது வீட்டுக்கு நான் புது வீடு கட்டி ஒரு வாரத்தில் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு வந்து பேசிட்டு காருக்குள்ளே ஏற்றி கதவை சாத்தி போய்ட்டு வாங்கன்றார் இப்போ நான் அதை பெருமையாக சொல்கிறேன்ல எவ்வளோ தன்மையான மனுஷன் இருக்குது அவருக்கு வரணும்னு அவசியம் இல்லையா கார் வரைக்கும் வரணும்னு அவசியமே இல்லையா இப்போ அடுத்ததான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் அந்த ரோல் பற்றி சொல்லுங்கள் அது ஒரு வா வாதியார் கேரக்டர் பழைய காலத்தில் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுன்னு ஒரு வாதியாராக இருந்தவர் அதுக்கப்புறம் எழுபதில் ஒரு வாதியார் இருந்தவர் நான் எங்கள் அப்பா வாதியார் என் பையன் வாதியார் அது மாதிரி ஒரு கதை அதுக்கு தான் சார் ஓகே சார் ராயன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஏன்னா ராயன் வந்து ஒரு ஸ்பெஷல் மூவி தனுஷ் சாரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அதில் பார்க்கும்போது உங்களுடைய ஒரு என்ட்ரி அப்படின்றது ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் அதான் இருந்தது சார் இல்லை எனக்கு ரெண்டு விஷயங்கள் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் சொல்லுங்க ஷூட் நடந்தப்ப அண்ட் ரெண்டாவது இயக்குனர் சரவணன் அவர்களுக்கு தனுஷ் ஒரு இயக்குனர் அவருடைய ப்ராசஸ்ல என்ன பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆக்டர் டைரக்ட் பண்றது வந்து ஸ்பெஷல் நான் ஆக்டர்ன்றதுனால நான் சொல்லலை எம்ஜிஆர்லேருந்து சொல்கிறேன் எம்ஜிஆர்லேருந்து கமல்லேருந்து ராஜ்கரன்லேருந்து பாக்யராஜ்லேருந்து பார்த்திபன்லேருந்து நடிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்ட்மா மிகப்பெரிய வேலையும் கூட அந்த கதையை வந்து வேற ஒருத்தரை நடிக்க வச்சு இப்படி அப்படி உட்காந்து இது செதுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் வந்து கிங்குமா அந்த பையன் யார் நம்ம தனுஷ் தனுஷ் எந்த நடிகைனுமே அவனால் சாவ மாதிரி செய்ய முடியாது பாட்டு எழுதுகிறாரு டயலாக் எழுதுகிறாரு டைரக்ட் பண்ணுறாரு நடிக்கிறாரு டான்ஸ் ஆர்றாரு பாடுறாரு எல்லாமே செய்கிறாரு இன்னும் விட்டாவும் கேமராவும் எடுத்துறாரு அது மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சு மிக தெரிந்த சிறந்த தொழில்நுட்ப கலைஞன் சினிமாவில் மிகப்பெரிய அடுத்த உயரத்தை போகிற போற போகிறேன் போக போகிறேன் அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை எனக்கு அவரை பார்த்து நான் வந்து மிரண்டு போனேன் நான் வந்து இந்த மாதிரி ப படமெல்லாம் பார்த்துட்டு சின்ன பையன் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போனால் புளி மாதிரி வந்து வேலை செய்கிறான் எல்லா ஆல் கிரெடிட்ஸ் வந்து அது வந்து தனுஷ் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு நுக்கன்காரர் அவர் தான் எல்லாமே அவர் தான் டிசைன் அந்த கலர் ஷர்ட்லேருந்து எப்படி போடணும் நான் என்ன கிளாஸ் போடணும் நான் எப்படி பார்க்கணும் அப்படி வந்து உள்ளே நுழைஞ்சோன்னே மூணு பேரும் வந்தோடனே என் மூஞ்சில் ஒரு ரத்தம் அடித்தாங்க மாஸ்டர் அடித்தாங்க அப்படியே உட்கார சொல்லிட்டார் அப்படியே உட்காந்தவன் தான் நான் அப்போ எப்படி உட்காந்தனோ அதே மாதிரி படம் ஷூட்டிங் ஃபுல்லாக திக்பிரம பிடிச்ச மாதிரி தான் உட்காந்தேன் அவர் அவர் எடுக்கிறதே அவ்வளவு அழகா இருக்கும் ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன் வெரி நைஸ் நாங்க உங்க கேரக்டர் ரசிச்சு எல்லாத்துக்கும் காரணம் தான் ஓகே சார் சித்தப்பு சார் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு சொல்லுங்க இப்ப நீங்க வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் வரைக்கும் நீங்க பண்ணிருக்கிற தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியம் படிச்சேன் பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சேன் இந்த பாட்டு பாடுற ஐடியாலாம் எல்லாம் எதுவும் ஏன்னா இல்ல சார் எது கேக்குறேன்னா அந்த காலத்துல அந்த ஹீரோலாம் இருக்கும்போது பாட்டும் நம்மளே பாடலாமே அப்படின்னு ஒண்ணு தோணும் அந்த மாதிரி ஏதாவது தோணி இருக்கா இல்ல இல்ல பாத்ரூம் சிங்கர் நோ 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 நான் எரும்பாடு சிங்கர் எரும்பாடு மட்டும் வாய்ஸ் கொடுப்பேன் அவ்வளோ கரகரன் ஏதாவது ஒரு பாட்டு எங்கள் பாட்டு வராது இது சின்னதாகவே வராது உங்கள் படத்துலேருந்து பாட்டு நோ எதுவுமே வராது இல்லை ம் ரொம்ப தெளிவாக வந்திருக்கீங்க யார் கேட்டாலும் பாடிடக்கூடாதுன்னு இல்லைப்பா எனக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும் சார் டான்ஸ்லாம் எப்படி ஆடினீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே டான்ஸர் தானா நான் என்னுடைய ஹீரோவை படித்த படத்தில் எல்லாத்துலையுமே ஒரு அஞ்சு பாட்டு இருக்கும் நாலு பாட்டு இருக்கும் அதில் எப்படியும் ஒரு படத்துக்கு ரெண்டு டான்ஸாவது ரெண்டு பா பாட்டுக்காவது டான்ஸ் ஆட வேண்டியது இருக்கோம் நிறைய டான்ஸ் ஆடிருக்கேன் அதெல்லாம் ஆடிருக்கேன் எல்லா டான்ஸும் எல்லா டான்ஸும் ஆடிருக்கேன் சரி என்ன சார் சொல்கிறீங்க நடிகர் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு சிறந்த இயக்குனர்னு தெரியும் இப்போ ப்ரொடியூசர்னு சொல்லி எங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க மூணு படம் நான் எடுத்திருக்கேன் நான் சந்தோஷம் விஸ்வ விஸ்வநாத் சந்தோஷம் தாய்மணன் மூணு படம் சொந்த படம் எடுத்திருக்கேன் தாய்மானவன் மட்டும் ஒரு கோ ப்ரொடியூசர் ரெண்டு பேர் இருப்பாங்க இது மற்ற ரெண்டும் நான் என் சொந்தப்படம் ஜானகம்மாள் மூவிஸ்ன்னு எங்கள் அம்மா பேரில் நான் எடுத்துருக்கேன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு கமர்ஷியலி நிறைய ஹிட் திரைப்படங்கள் கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் அவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அவருடைய இனிஷியல் காலகட்டத்தில் பொண்டாட்டி ராஜ்யம்ன்ற ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருந்துருக்கீங்க அண்ட் அதில் உண்மையாகவே சொல்ல நான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா லைஃபோட க்ளோசஸ்ட் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்கள் வந்து ஹீரோவாக அதில் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அவரோட அன்னைக்கு ஒர்க் பண்ண அந்த அன்னைக்கு நான் பீக்கு நான் வந்து எந்த ஊரில் எந்த நேரத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது எந்த இடத்துல இருக்கேன் இது யார் டேரக்டர் இவர் யார் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் அண்ணனும் மௌனியும் சொல்லுவாங்க நீ இந்த படத்துக்கு இத்தனை நாள் அங்கே போகணும் இந்த படத்துக்கு நீ நைட்டு இத்தனை மணிக்கு இங்கே வந்துடணும் அந்த படத்துக்கு இத்தனை நைட்டு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி போயிட்டு இருந்தேன் அப்படி வந்து நான் நடித்த படம் தான் பொண்டாட்டி ராஜம் அது எனக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு நூறு நாள் படம் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் வந்து அடுத்த உயரத்துக்கு போயிட்டார் அப்புறம் சேரன் பாண்டியன் போயிட்டார் அதுக்கப்புறம் கமல் சாரை வச்சு படம் பண்ண போயிட்டார் அப்படி போயிட்டார் அவர் கூட அப்புறம் ரெண்டு படம் பண்ணேன் சூரியன் சந்திரன் இன்னொரு படம் பண்ணேன் கே எஸ் ரோகிமன் சார் கூட அவர் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அப்போது அதுக்கப்புறம் கேப் ஆகிடுச்சு பேசுவேன் ஏய் என்னடா இப்போ இருக்கு நான் சார் நல்லா இருக்கும் பேசுவேன் கொண்டாட்டி ராஜ்யம்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்து ரசித்த படம் அப்போ நீ ரொம்ப சின்ன பையன் சொல்ல வர அதுதானே சொல்ல வர உங்கள் கூட நான் கலந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூப்பா தேங்க்யூ பா உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸில் மறக்க முடியாத ஹீரோயின்ஸ்னால் யாரை சொல்லுவீங்க ஆ ரஞ்சிதாவும் நல்ல ஹீரோயின் தானே அருமையான ஹீரோயின் பாரதிஜா படத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டாவது படம் பண்ணாங்க புண்டாட்ட ராஜ்ஜியத்தில் அவங்க தான் ஹீரோயினாக நடித்தாங்க அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு திரும்பி கூட நாங்கள் வீட்டைப்பாரு நாட்டபுரன்னு ஒரு படம் நடித்தோம் நானும் ரஞ்சிதாவும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் நான் திருப்பதி போகிறேன் திருப்பதியில் நித்யானந்த சாமியும் ரஞ்சிதாவும் பக்கத்து பக்கத்தில் இப்படி வராங்க அவங்கள சுற்றி ஒரு அறுபது பேர் எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு இதுங்க ரெண்டும் சாமியார் ட்ரெஸ்ஸு அப்படியே திருப்பதியே திரும்பி போக அப்படியே எல்லா நான் வழிபடுறோம் நான் ஒதுக்கிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு தீவு தனியாக தீவு வாங்கிட்டு நல்லா இருக்காங்க நல்லா இருக்கட்டும்